அண்ட் இந்த பேஷண்ட்ஸ் இப்போ வர பேஷண்ட்ஸை இத்தனை மணிக்குள்ள ட்ரீட் பண்ணணும், இத்தனை மணிக்குள்ள ட்ரக் கொடுக்கணுன்ற ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஒரு குளோபலாகவே இன்டர்நேஷனலாகவே தே ஆர் பீன் அ டைம் லிமிட் வேர் யூ ஷுட் ட்ரீட் த பேஷண்ட்ஸ். அதாவது 40 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு ட்ரக் கொடுத்துடணும், இல்லை 40 மினிட்ஸ்க்குள்ளார மூளைக்கு ஆன்ஜியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அந்த டைம் வந்து வி ஹவ் அச்சீவ் இன் எவ்ரி பேஷண்ட்ஸ் விச் இஸ் பீன் பார் வித் த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதுதான் நான் காமிச்சது. டைம் இஸ் பிரெயின். அந்த கிளாட் கரைக்கிற மருந்து கொடுக்கறதுக்கான டைம் வந்து 4.5 மணி நேரம், கிளாட்டை ரிமூவ் பண்றதுக்கான டைம் வந்து 24 மணி நேரம். ஸோ எப்படி இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ன்றத மேனேஜ் பண்றது, ஹவு டிட் வி மேனேஜ் அப்படின்னா, இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் ஜாப், இட்ஸ் நாட் ஓன்லி டன் பை அ சிங்கிள் இண்டிவிஜுவல், தட்ஸ் மீ ஆர் த அதர் பர்சன், இட்ஸ் அ டீம் ஒர்க். அண்ட் திஸ் இஸ் அ டீம், வி ஹாவ் அ டீம் ஆஃப் டாக்டர்ஸ். இந்த எமர்ஜென்சியில் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கே பார்த்து அதை டயக்னோஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக தேர் கால் அ நியூரலஜிஸ்ட் அண்ட் இன்டர்வென்ஷன் நியூரலஜிஸ்ட். அதை பார்த்து இமீடியட்லி வி ஷிஃப்ட் டு அ ரேடியாலஜி, வேறு சிடி ஸ்கேன் அந்த மாதிரி எடுப்பாங்க. தட்ஸ் வேர் த ரேடியாலஜி டீம். அண்ட் தெர் இஸ் அ இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட் ஆல்சோ ஹூ ஒர்க்ஸ் அலாங் வித் மீ. அண்ட் அதெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் இது பிளட் கிளாட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹி கோஸ் டு அன் ஐசியூ, வேர் தெர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஓவர் த இன்டென்சிவ் கேர் டீம், ஒரு 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா வி இதெல்லாம் முடிச்ச பிறகு வி ஹாவ் அ 24 hours நர்சிங் டீம் ஹூஸ் மானிட்டரிங் தேர். இதுக்கப்புறம் வி கிவ் அ ஃபிசியோதெரபி டீம் இஸ் தேர். இந்த டீமோட எல்லா மொத்த டீமோட எஃபர்ட் தான் ஒரு இண்டிவிஜுவல் வெளியில வந்து நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அண்ட் இன்னைக்கு வந்ததுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இது ரெண்டுத்தை பத்தியும் நமக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு. ஹார்ட் அட்டாக் பத்தி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஹார்ட் அட்டாக் செஸ்ட் பெயின் வந்தா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின் வந்தா டாக்டர் கிட்ட போகணும், எவ்வளவு சீக்கிரம் போகணும்ன்ற அவேர்னஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல ஸ்ட்ரோக்குக்கான அவேர்னஸ், இவ்வளவு டைம்ல போகணும் அப்படின்ற அவேர்னஸ். பட் இது சம்டைம்ஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இன் சோ ஃபார் இன் அவர் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி கேஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணது கிடையாது. ரெண்டும் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் டுகெதர் சோ ஃபார் இன் நோவேர் இட் இஸ் பீன் ரிப்போர்ட்டட். வெஸ்டர்ன் பாப்புலேஷன் அங்கே தான் வந்து ஒரு 1-2 patients வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தாலே உயிருக்கு ஆபத்தான விஷயம், ஸ்ட்ரோக் வந்தால் இதுவும் உயிருக்கு ஆபத்து. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு வந்தால் உயிருக்கு ஆபத்தான பெர்சன்டேஜ் வந்து இட் கோஸ் ஹையர். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வாட் ஹவ் வி டன், ஹவு டிட் வி ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்றது தான். எப்படின்னா, தெர் இஸ் அன் 83-year-old மேல் கேம் வித் ரைட் சைடு வீக்னஸ், திடீர்னு ரைட் சைடு கை கால் வரலை. இம்மிடியேட்டாக நாங்கள் இது எல்லா பேஷண்ட் வர பேஷண்ட்டுக்கு இசிஜி எடுத்து பார்ப்போம், ஏன்னா அவரால் வாய் பேசவும் அவ்வளோ முடியல, வாய் குளறல் இருந்தது. இசிஜி எடுத்து பார்த்தோம், அதில் ஹார்ட் அட்டாக்கான எவிடன்ஸ், கரெக்டான எவிடன்ஸ் இருந்தது. உடனே என்ன பண்ணோம், அவர் கரெக்டாக 2 hours டைமில் வந்திருந்தார். டைமில் வந்தோடனே வி இமீடியட்லி ஷிஃப்டட் டு கேத்லர், அதாவது வந்து ஆன்ஜியோ பண்ணுறதுக்கான இடத்துக்கு இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஹார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த அதாவது இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஹார்ட்டுக்கான தேவை அதிகமாக இருந்தனால ஃபர்ஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் வந்து ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணார். அதை பற்றி அவர் அடுத்தபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் முடிச்சு கொஞ்சம் டைம்லயே நாங்கள் மூளைக்கு ஆன்ஜியோ பண்ணி அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். பண்ணி கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஒரு 4-5 days பேஷண்ட் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, இஸ் கான் பேக் டு இஸ் நேட்டிவ் ஹவுஸ். ஸோ என்ன எக்ஸாக்டா எப்படி கிளாட்டை ரிமூவ் பண்றோம், ஹவு டிட் வி டூ இட்ன்றதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ தான் அது. என்ன எக்ஸாக்டா நாங்கள் பண்றோம், கிளாட்டை ரிமூவ் பண்றோம், பிரெயின்ல பண்றோம்னு சொல்றோமே, பிரெயின்ல ஸ்டென்ட் போடுறோம், பிரெயின்ல இருந்து கிளாட் ரிமூவ் பண்றது எப்படின்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ தான் அது. முடிஞ்சோடனே
கை கால் வர ஆரம்பிச்சிடும். தட் வாஸ் அ வீடியோ விச் இஸ் பீன் எக்ஸ்பிளைன். இது என்னன்னா 83 இயர்ஸ் ஓல்டுல நம்ம பார்க்கணும். அதாவது வந்து வயசானவங்களுக்கு யூஸ்வலாக சுகர்னாலையும் பிபினாலையும் கொலஸ்ட்ரால் படுகிறத பார்க்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஏஜ். இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வயசானவங்களுக்கு தான் வரும், இட் இஸ் அ டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ், இட்ஸ் நாட் அன் யங்கர் ஏஜ் குரூப் அப்படிலாம் கிடையாது. வி இப்போ நாங்கள் 400 பேஷண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்து அட்லீஸ்ட் 80 பேஷண்ட்ஸ் ஆர் வித்இன் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 40 வயசுக்குள்ளார இருக்கவங்க கிட்டத்தட்ட நியர்லி 10 to 15% வந்து 40 வயசுக்குள்ளார தான் இருக்காங்க. ஸோ வயசானவங்களுக்கு வரக்கூடிய விஷயம் இல்லை, கம்மியான வயசு. அடுத்த பேஷண்ட் வந்து 34 இயர்ஸ் ஓல்ட் மேல், அவருக்கு ரைட் சைடு கை கால் வரல, வாய் பேச்சு வரல. ஸோ கிளாட் ரிமூவ் பண்ண பிறகு யூ கேன் சீ த என்டையர் பிளட் சப்ளை, இருக்கிற ரத்த ஓட்டங்கள் இமீடியட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அ கிளாட், அந்த மூளைக்குள்ள இருந்து எடுத்த கிளாட். அவரால் பேச முடியல, ரைட் ஹேண்ட் தூக்க முடியல, ரைட் லெக் தூக்க முடியல. இது ப்ரொசீஜருக்கு முன்னாடி, ஜஸ்ட் பிஃபோர் தட் பண்றது மட்டும் ஸ்ட்ரோக் வந்து இதுல பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்த டைம்ல, ஹார்ட் அட்டாக் வந்தா இன்னும் உயிருக்கு ஆபத்து. இது ரெண்டும் வந்து இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட் பண்ணி, ஏன்னா டைம் லிமிட் இருக்கு, இந்த டைமுக்குள்ள ஸ்ட்ரோக் மேனேஜ் பண்ணும், 4 மணி நேரத்துக்குள்ள. ஏன்னா ஸ்ட்ரோக் மேன் வந்தா இப்படி ட்ரீட் பண்ணணும்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்தா இப்படி ட்ரீட் பண்ணணும்னு கைட்லைன்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்து இது வரைக்கும் யாரோ ரிப்போர்ட் பண்ணது இல்லை, இதுக்கு கைட்லைன்ஸும் கிடையாது. இமீடியட்டா இந்த ஹார்ட்டை வந்து இமீடியட்டா காப்பாற்றுமா, உடனே கார்டியாலஜிஸ்டோட எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் கேட்டுட்டு இமீடியட்டா ஹார்ட்டுக்கு ஒரு ஆன்ஜியோ பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணிட்டு, அதாவது ஒரு 40 நிமிஷத்துல பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை அவர் இமீடியட்டா ஒரு 15 மினிட்ஸ்ல ஃபாஸ்டா, ஏன்னா அடுத்தது பிரெயின் ஸ்ட்ரக்சரை சேவ் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரையும் சேவ் பண்ணி அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிட்டு, தீஸ் பீப்புள் ஹவ் கான் பேக் டு தேர் ரொட்டீன் லைஃப் அண்ட் தேர் ஸ்டார்டட் டூயிங் தேர் ரொட்டீன் ஆக்டிவிட்டி. இது எதுக்காகனா, this message has to be, we have done some effort to give a show a difference in these people, and you people should make a difference. என்னனா இந்த மாதிரி ஒரு procedure பண்ண முடியும், ரெண்டு விஷயம் ஆபத்தான விஷயம் வந்தாலும் அவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு நல்லபடியா அவங்களோட routine activities பண்ண வைக்க முடியும்ன்றதுக்கான அடையாளம் தான் these 3 patients. And to say that there can these patients வைத்தியமே பண்ண முடியாது, ஏனா இது பயங்கர மார்பிட் அப்படின்ற ஒரு நினைப்பே இருக்கக்கூடாது. தீஸ் பேஷன்ஸ் கேன் பி ட்ரீட்டட் வெல் அண்ட் தே கேன் கோ டு தியர் ரொட்டீன் லைஃப். அண்ட் எல்லாருமே இப்போ, தி மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் டெல், யங்ஸ்டர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி.
இப்போ என்னன்னா தீஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் மோர் சொன்ன மாதிரி என் பேர் டாக்டர் அருள். அப்போல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமாவில் வேலை செய்கிறேன். என்னோட கலீக் டாக்டர் கார்த்திகேயன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நான் ஒரு 5 ஸ்லைடு தான் வச்சுருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் ப்ரீஃப்லி டெல் வாட் ஹேப்பன். ஸோ ஹார்ட் முக்கியமாக, பிரெயின் முக்கியமாக. இப்போ ஒரு அது ஒரு பெரிய டைலமா. இந்த பேஷண்ட் நாங்கள் 83 வயசு ட்ரீட் பண்ணவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு, மூளையும் பாதிப்பாயிருக்கு. ஹார்ட் அட்டாக்கை நீங்கள் ட்ரீட் பண்ணலன்னா உயிருக்கு ஆபத்து வரும், மோர்டாலிட்டி. பிரெயினை நீங்கள் டைமுக்கு அவர் சொன்ன மாதிரி கிளாட் எடுக்கலன்னா ஒரு கை கால் வழங்காமல் போயிடும், மார்பிடிட்டி, அவரோட லைஃப் ஸ்டைலே போயிடும். ஸோ அதுலேயும் உயிரிழப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு ப்ரிகேரியஸ் சுச்சுவேஷன். எதை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும்? ஸோ இதை இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர், தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். சாரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹவ் டு okay, it is very uncommon and a medical emergency. Literature la pathinaalum western guidelines la pathinaalum guidelines nu onnu kadaiyadhu irukku. Adhavadhu at a time heart attack um brain stroke um ore nerathula varadhu vandu extremely rare. That is rare na 0.009%, seringla, that is almost 1 in a lakh. And secondly, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணி பேஷண்ட் வீட்டுக்கு நடந்து போகிறது அதோட எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தாலே உயிர் காப்பாத்து, ஸ்ட்ரோக் வந்தாலும் உயிர் காப்பாத்து, இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாட்டில் வரும்போது அது பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகுது. ஸோ எங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் நான் ஃபேஸ் பண்ணுறேன் இந்த பேஷண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அந்த பேஷண்ட்டோட ஆன்ஜியோகிராம். அவர் அந்த மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி ஸ்ட்ரோக்குக்காக அந்த கிளாட்டை ரிட்ரீவ் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இம்மிடியா ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்ட் போடுறோம். முதல் ஸ்லைடில் ஒரு ஆரோ போட்டிருக்கேன், அந்த ரத்த குழா டோட்டல் அடைப்பாயிருக்கு. ரெண்டாவது ஸ்லைடில் நீங்களே பார்க்கலாம், அந்த ரத்த குழாவை நம்ம சீல்படுத்தியாச்சு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஐ ஆம் ஃபேஸிங்? ஸோ எல்லாத்துக்கும் கோல்டன் அவர் அவர் சொன்னார், 3 மணி நேரத்தில் வரணும், 1 மணி நேரத்தில் வரணும். ஸோ ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா 4.5 hours வரணும் பேஷண்ட், அப்போ தான் அந்த கிளாட்டை கரைக்க முடியும் ஆர் ட்ரீட் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்குக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு, சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வந்ததும் நல்லது, கோல்டன் அவர்ன்றது. ஸோ அட்லீஸ்ட் 60 minutes அந்த கோல்டன் அவர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி குட் ரெண்டு பேருக்கும், ஹார்ட்டுக்கும் சரி மூளைக்கும் சரி. அதே மாதிரி கிட்ட 3 மணி நேரத்துலயாச்சும் ரீச் ஆகும் ஹாஸ்பிட்டலுக்கு, 3 மணி நேரத்துலேயே ரீச் ஆகும். ஸோ த டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்தாலும் ஹார்ட் வீக் ஆயிரும், பேஷண்ட் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், உயிருக்கு ஆபத்து. மூளைக்கு லேட்டாக வந்தாலும் கை கால் பேரலைசிஸ் வரும், நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கை கால் ரெக்கவர் ஆகாது. ஸோ ஒரு சைடில் ஹார்ட் அட்டாக்னால பிபி லோவாக இருக்கும், ஆனால் பிரெயினுக்கு பிபியை தூக்கி வைக்கணும், அப்போ தான் மூளைக்கு ரத்தம் ஓட்டம் பாயும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஹார்ட்டோட பிபியை நம்ம தூக்கி வைக்கணும், ஒரு சைடு மூளைக்கு ஹார்ட் ரத்தம் ஓட்டத்தையும் செயல்படுத்தணும். ரெண்டாவது வந்து பிளட் தின்னர்ஸ். இப்போ ஹார்ட்டுக்கு வந்து ஆஸ்பிரின் போல மாத்திரைகள் கொடுப்பாங்க, பிளட் தின்னர்ஸ் நிறையா கொடுப்போம், ஆனால் அதே பிளட் தின்னர்ஸ் பிரெயினுக்கும் கொடுப்போம், ஆனால் ஹை டோஸில் கொடுத்தா மூளையில் ப்ளீட் ஆகிடும். ஆனால் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹை டோஸ் கொடுக்கணும், அப்போ தான் ஹார்ட்டில் இருக்க ரத்த அடைப்பு நீங்கும். ஸோ அங்கேயும் வந்து ஒரு பேலன்ஸ் அட்டைன் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் மூளையில் பிளட் லீக் ஆகிடும். ஸோ எங்களுக்கு வந்து டாக்டர் கார்த்திகேயன் வந்து, சார் நீங்கள் குயிக்காக ஸ்டென்ட் போடணும். நார்மலாக ஒரு ஸ்டென்டிங் பேஷண்ட்டை சிடி எம்ஆர்ஐ இமேஜிங்க்கு டாக்டர் செங்குட்டுவன் இருக்காரு, குயிக்காக ஷிஃப்ட் பண்ணி கேத்லாக் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே ஒரு 20 minutes ஹாஃப் அன் அவர் ஆகும். அதுக்கப்புறம் கேத்லாக்ல பேஷண்ட் படுக்க போட்டு மூவ் பண்ணுறது. ஸோ இந்த பேஷண்ட் லிட்டரலாக நாங்கள் ஓடி தான் எல்லாத்தையும் பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு ஃபினிஷ் த ப்ரொசீஜர் பை 10-15 minutes. பஞ்சர் பண்ணி ஆன்ஜியோ பண்ணி அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர் 45 minutes பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை வி ஹாவ் டு ரியலி ரஷ் முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் உடனே வந்து டாக்டர் கார்த்திகேயன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, சார் நீங்கள் மூளையில் என்னன்னு பாருங்க, அந்த இடத்துல பக்கத்தில் நின்று எக்கோ பண்ணி ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் ஒழுங்காக செயல்படுதான்றது பார்க்கணும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் கண்டிஷன் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி தட் த பேஷண்ட் ஆல்சோ சர்வைவ். இட்ஸ் அ டீம் எஃபர்ட். அதுக்கப்புறம் பேஷண்ட் ஐசியூவில் இருந்துட்டு அழகாக ரிகவர் ஆகி போயிட்டாரு. இது ஏன் வருது? இந்த காலகட்டத்தில் டாக்டர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் வருது, எல்டர்லி பீப்புள், 2 extremes, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸையும் அதை பார்க்கணும், சரிங்களா? Thank you. This is Dr. Deva, who handles all our ICU patients, who is the most important part of our team. Dr. Deva, I'm
கேக்குதுல என் பேர் டாக்டர் தேவா, நான் கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் அப்பல்லோ ஓஎம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல. என்னோட கலீக்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா இந்த கேசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதுக்கு என்ன பிரச்சனைனால அது வருதுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எவ்வளோ ரேர் அது அப்படின்றதையும் சொன்னாங்க, என்ன பிரச்சனைகள்னால அதெல்லாம் வருது அப்படின்றதையும் சொன்னாங்க. நாம எவ்வளோ காமனா அது ஐசியூல பாக்குறோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹார்ட் அட்டாக் தனியா வந்தாலோ ஸ்ட்ரோக் தனியா வந்தாலோ ஐசியூல தான் மேனேஜ் பண்றோம். இது எவ்வளோ காமனா பாக்குறோம் அப்படின்னா, டாக்டர் அருள் டாக்டர் கார்த்திகை ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி வி ஆர் சீயிங் திஸ் மோர் அண்ட் மோர், ரொம்ப காமனா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் நிறைய பேரை நாம பாக்குறோம். ஹார்ட் அட்டாக் தனியா பாக்குறோம், ஸ்ட்ரோக் தனியா பாக்குறோம், ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து பாக்குறோம், ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தும் பாக்குறோம். ஸோ அதுக்கு காரணமானது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஸோ சரியான உடற்பயிற்சியின்மை, ஸ்மோக்கிங், ஷிஃப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் அண்ட் டே ஒர்க்கிங், சரியான உணவு சாப்பிடாதது, ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொன்னார், ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஈவன் ஆஃபீஸில் கூட வந்து எழுந்து போக கூட முடியாத நிலைமையில வேலை செய்யறது, ஒரே இடத்துல உட்கார்ந்து பிபி ஓரெல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் they have to sit and attend calls. Unfortunately, that is the situation we are facing at the moment. And youngsters, as he said, are the backbone of this country. We not only lose youngsters, if we lose them, we not only lose young people of this country, but also the economy of this country also definitely gets affected if we lose them. Okay, so the moral of the story என்ன அப்படின்னா, யாருக்கு வேணா வரலாம், அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி யாருக்கு வேணா வரலாம். ஒண்ணு, ரெண்டு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்போம். ஸோ இப்போ வந்து எனக்கு பிரச்சனை இருந்தாதான் நான் வந்து அந்த ஒரு ஹெல்த் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காலம் போய், எனக்கு நான் வந்து சிடென்டரி லைஃப் ஸ்டைல், நான் பெருசா எக்ஸசைஸ்லாம் பண்றது இல்லை, ஸ்மோக் பண்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்கலாம் முன்னாடியே ஹெல்த் செக் பண்ணி பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், எவ்வளோ வயசானவங்களா இருந்தாலும் பெரிய பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. ஸோ அந்த 83 வயசுக்காரர் வந்து பேரலைஸ் ஆகி பெட்ல படுத்துக்கல, இப்போ இஸ் வாக்கிங், இஸ் பேக் டு ஹிஸ் நார்மல் செல்ஃப். ஸோ யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருந்து 83 வயசு பேரலைஸ் ஆகி படுத்திட்டாருன்னா அதை பார்த்துக்க ஃபுல் டைம் ஒருத்தர் இருக்கணும், அவங்கள பார்த்துக்க ஃபுல் டைம் ஒருத்தர் இருக்கணும். ஸோ அதில் ரெண்டு பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது, அது மனைவியா இருந்தாலும் சரி வேற ஒரு குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, இல்லையா? ஸோ அவரை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வந்து அவர வேலையை அவரே பார்த்துப்பாரு, அவருடைய காலகட்டம் இருக்கிற வரைக்கும் அவரை அவரே பார்த்துப்பாரு. ஸோ அத எவ்வளவு வயசான, ஏஜ் ஒன்லி நம்பர், எவ்வளவு வயசானாலும் அதற்கு அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட். மூணே பாயிண்ட் தான், யங்ஸ்டர்ஸ் ஆர் ஃபேஸிங் திஸ் மோர் அண்ட் மோர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர், ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர். And at Apollo OMR, we have all the facilities and expertise to manage such life-threatening problems. Thank you. வேண்டுகோள், அவங்களோட வேலை எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு புகைப்படமோ எதுவுமே வந்து அவங்களுக்கு போட வேண்டாம், ஏன்னா அவங்க நாளைக்கு அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்றத எடுத்துக்கோங்க, டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். என்னோட ரெண்டு பேஷண்ட்டை கூப்பிடுறேன் நான், டேனியல் வீடியோ எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சூழ்நிலையில் எனது மகன் வேலைக்கு சென்று ஒரு 3 மணி தியாகத்திலே எங்களுக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு செய்தி வருகிறது, அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனே நான் அவரை அங்கிருந்து நீங்களே எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கைக்கு முன்பாக அடுத்து எனக்கு நெருங்கிய ஒரு நரம்பியல் மருத்துவர், எங்கள் குடும்பத்தோடு தொடர்பு கொண்டவர், அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னேன். அவர் இந்த அறிகுறிகள் எல்லாம் கேட்டார். அங்கிருந்து செய்தி வரும்பொழுதும் அந்த அறிகுறிகளை கேட்டுவிட்டு என் மகனோடு தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை என்று கேட்டபொழுது அவர் சொன்ன குறிகள் எல்லாம் இந்த வாய்க்குள்ளபடி நடக்க முடியாது, கை விழுந்து அப்படின்ட்டு உடனே நான் பதற்றப்பட்டு மேற்படி டாக்டர்களை தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டு அவரை கொண்டு அவரிடம் கேட்டேன். முதல்ல அவருக்கு எனக்கு
இந்த டாக்டர் கார்த்திகேயனை அறிமுகப்படுத்துவதற்கு அவருக்கான நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்வதுதான் முதல் வேலையாக எனக்கு இருந்திருக்க வேண்டும். அதை சற்று தாழ்த்தி சொல்லுகிறேன். அவர் சொன்னார், அவர்கிட்டயே நான் போகணும் என்று ஒரு ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் அதை கொஞ்சம் பின்தாகி விட்டு இதை விட நான் தீவிரமாக உங்கள் நம்ம பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி செய்யுங்கன்னு ஃபோன்லேயே எனக்கு அறிவுறுத்தி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போய் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, உடனே நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா. ஆனால் இந்த சிட்டி என்னுடைய லைஃப் நகர வாழ்க்கையில் போக்குவரத்து ஒரு பெரிய சிரமம். நம்ம குறிப்பிட்ட மாதிரி டாக்டர் சொல்கிற மாதிரி நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போகிறதுங்கிறது அந்த கோல்டன் டைமெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. காரணம், எங்கே இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனா 10 கிலோமீட்டர் போய் தான் ஆகணும். அந்த 10 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிறது. அந்த நேரத்தில் நம்மளுடைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இன்னொரு 3-2 மணி நேரம் ஆகுது. இது எப்படி தீர்வு காணுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி இருந்து நாங்கள் மிக சிரமப்பட்டு துடித்து அந்த குறிப்பிட்ட டைமை கவர் பண்ணி குறிப்பிட்ட இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்துட்டோம். சேரும் பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு மன கஷ்டம் என்னென்னா, இந்த டாக்டர் எங்கே அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ டாக்டர் கார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு முந்தைய எல்லாம் ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணி அப்படியே அங்கே பேஷண்ட் வந்தால் எமர்ஜென்சியில் உடனே அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் ஆலோசனை சொல்லிட்டாரு. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு உள்ளுக்கு நுழைஞ்சோன்னு டாக்டர் கார்த்திகேயன் எங்கன்னு கேட்குறோம். அவர் வருவார் சார்ன்றாங்க. இது வந்து நைட்டு 10 மணிக்கு இந்த செய்தி முதல்ல வந்தது 6:30 மணி, நாங்கள் போகிறது 9 மணி. அந்த 3 மணி நேரத்தில் எங்களோட பதஷ்ட நிலை, வாகன பிரச்சனை இதெல்லாம் தலைதூக்கிட்டு அந்த இடத்துக்கு போகும்பொழுது சிரமப்பட்டோம். போய் எங்களுக்கு அந்த டாக்டர் இல்லைங்கிற பொழுது எங்களுக்கு உள்ள மனவேதனை பெருசாக இருந்துச்சு. திருப்பி அவங்களே சொன்னாங்க, உடனே வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அதுக்கு முதல் உதவியெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு பையனை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தோம், அவன் கையாசிச்சான். அப்போ எங்களுக்கு ஒரு 20% திருப்தி ஆகிடுச்சு. திரும்ப என்ன பண்ணுறோம், எமர்ஜென்சிக்கு எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்துகிட்டு எமர்ஜென்சி வாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் பார்க்கும்பொழுது திருப்பி டாக்டர் உள்ளுக்கு போகிறாரு. எங்களுக்கு டாக்டர் யாருன்னு தெரியாது. நாங்களே ஆச்சரியப்பட்ட இவராக டாக்டராக இருக்கணும்னு கூட ஒரு சந்தேகக்குறி எங்களுக்கே வந்துடுச்சு. இவர் நேராக போய் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்களை என்னை தட்டி கொடுத்து எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அந்த நேரம் ஏறக்கூட ஒரு நைட்டு 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும். பிறகு 2 மணிக்கு தான் அவர் போகிறார். அப்போ நான் ஒரு சின்ன கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க டாக்டர்? அண்ணா நகரன். அப்போ 20 கிலோமீட்டர் அவர் வந்திருக்கிறார். அப்போ எனக்கு அது ஒரு பெரிய மனசுக்கு சந்தோஷம். ஏன்னா 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு டாக்டர் இந்த நேரத்துலேயே வந்திருக்காருன்னா அவருடைய பொறுப்பு, மனித நேயம், மனித உணர்வு, மருத்துவத்தை இப்படியெல்லாம் அவர் செய்யணுங்கிறதுல அவருடைய வாழ்க்கையில் பெரிய சாதனை தான். அப்புறம் திருப்பி மறுநாள் காலையில் வந்தார், எல்லாம் ஓகே அப்படின்னால நாங்கள் எமர்ஜென்சியில் போய் பார்த்த பொழுது சற்று ஆறுதல் அடைந்தோம். என்னுடைய குடும்ப சூழ்நிலையினால நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அப்போ அவர் கை கொடுத்து காப்பாற்றி விட்டார். அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அதே போல ஒரு நோயாளி உயிருக்காக போடு கொண்டிருக்கிறான், அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு மருத்துவர் போராடுகிறார். அப்படி ஐடென்டிஃபிகேஷன் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெனி பீப்புள் வில் நாட் சர்வைவ். ஏன்னா மார்ட்டாலிட்டி ரேட் ஃபார் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹை. பட் இட் இஸ் கம்பைன்ட்னா இட்ஸ் ஸ்டில் மோர் ஹை. அண்ட் இதை பண்ணி சர்வைவ் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர், 1 in a million. இந்த ஃபெசிலிட்டிஸ் எத்தனை மணி நேரத்தில் இது வந்து 40 மினிட்ஸ் டைமில் ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் இவங்க ஆன்ஜியோ பிளாஸ்டியை முடிச்சுட்டாங்க. அது முடிச்சுட்டு ப்ராப்ளி விதின் ஒரு 1 hour டைமில் நம்ம ப்ரொசீஜரே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் லேப்ஸே இருக்காது. ஸோ வந்தாங்க, பேஷண்ட் வந்தாங்க, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்லாம் கிடையாது. அது கரெக்டாக பார்த்து, ஏன்னா எமர்ஜென்சி டீமே வி ஹாவ் அ ட்ரெயின் டாக்டர்ஸ், என்ன வியாதின்றது ஐடென்டிஃபை பண்ணுறது இட் வில் டேக் ஒன்லி 2-3 மினிட்ஸ். அதுக்கப்புறமா அடுத்தது ஸ்கேனு. என்னோட ரேடியாலஜி எக்ஸ்பர்ட் டாக்டர் செங்குட்டன் இருக்கார், அவர் இமீடியட்டாக இந்த கிளாட் இருக்கு. அவரும் எங்க கூட ஹீஸ் ஆல்சோ இன்டர்வென்ஷன் பீப்புள். அவரும் எங்களோட வந்து கிளாட்டை இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஹில்
கிளாட்டை ரிமூவ் பண்ணுறது இங்கே இருக்குது அப்படின்னு உடனே ஐடென்டிஃபை பண்ணுறோம். அடுத்தது இமீடியட்டாக இசிஜி வந்த உடனே பேஷண்ட் இசிஜி எடுத்துப்போம். எந்த ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டு ஒரு செஸ்ட் பெயினாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரோக் பெயின்ட்டாக இருக்கும் ஒரு பேசிக் இசிஜி எடுத்துப்போம். அந்த இசிஜி எடுக்கிறதுக்கான டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 1 minute தான் இருக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம் இவருக்கு ஹார்ட் அட்டாக் புதுசாக வந்திருக்கா இல்லை பழைய அட்டாக்கா இல்லை முன்னாடி ஹார்ட் நல்லா இருக்கான்றது பேசிக் இசிஜிலே தெரியும். ஸோ அந்த இசிஜிலே கண்டுபிடிச்சிட்டோம் இவருக்கு இப்போ தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ இம்மிடியேட்டாக அது உடனே ஸ்கேன் முடித்த உடனே நாங்கள் அந்த ஆன்ஜியோக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்து இப்போ இது ஸ்கேன்லாம் முடிச்ச உடனே இம்மிடியட் திருப்பியும் ஒரு ஸ்கேன் எடுப்போம். அதாவது வந்து இப்போ நம்ம எடுத்திருக்க கிளாட் வந்து கரைஞ்சிருக்கா இல்லை வேற ஏதாவது காம்ப்ளிகேஷனாக வந்திருக்கா இல்லை ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா இதெல்லாம் வரலாம். ஏன்னா வந்து இப்போ ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணும்போதும் சில ட்ரக்ஸ் ரத்த தின்னஸ் பிளட் தின்னஸ்னு ட்ரக் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா இல்லை பிரெயினில் ஏதாவது ப்ளீடிங் மாதிரி ஏதாவது ஆயிருக்கான காம்ப்ளிகேஷன் உடனே ஒரு ஸ்கேன் எடுப்போம். அந்த ஸ்கேன்லேயே எனக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும் இது பெரிய லெவல் கிளாட் எல்லாம் சேஃப்ன்றது. இமீடியட்டாக ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுவோம். ஐசியூவில் டாக்டர் தேவா வந்து அந்த வென்டிலேட்டரில் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் 24 hours வென்டிலேட்டர் கேரில் தான் இருப்பாங்க. அதை அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. வென்டிலேட்டரில் அவர் சுயமாக எவ்வளோ மூச்சு விட்றாரு மிஷினில் எவ்வளோ இயங்குது அதை பார்த்துட்டு எங்களுக்கு இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் நல்லா இயங்குறாரு அப்படின்னு அடுத்த நாளே வந்து இமீடியட்டாக அந்த மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு சுயமாக மூச்சு விட ஆரம்பிச்சுருவாங்க. எந்திரிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நடுவில் அவருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது. சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கணும். பிளட் சுகர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப ஜாஸ்தியாக ஆகக்கூடாது ரொம்ப கம்மியாக ஆகக்கூடாது. அதே மாதிரி பிரெயினில் உள்ள ப்ரெஷரும் மானிட்டர் பண்ணுவோம். ஏதாவது ஜாஸ்தியாக இருக்காங்க இதெல்லாம் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்துட்டுருப்போம். ஸோ இட் இஸ் ஒருத்தரோட எஃபர்ட் மட்டும் இல்லாமல் இட் இஸ் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஃபர்தரா ஸ்ட்ரோக் அண்ட் அட்டாக் சேம் பேஷண்ட்ஸுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த பிளட் தின்னர்ஸ்ன்ற ட்ரக் கொடுப்போம். அந்த ட்ரக் கொடுக்கும்போது யூஸ்வலாக வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. கண்டிப்பாக வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ப்ரிவென்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது அதுக்கு இப்போ ஸ்ட்ரோக்கும் ஹார்ட் அட்டாக்கும் வரதுக்கான காரணங்கள் இருக்கும். அதாவது ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க இல்லை ஆல்கோஹாலிக் இருப்பாங்க இல்லை சுகரை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருப்பாங்க பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல்டாக வச்சுருந்து மருந்து எடுத்துகிட்டு இருந்தால் சான்சஸ் ஆர் வெரி லெஸ் சான்சஸ் லெஸ்ன்னு தான் சொல்ல முடியுமோ தெரியல. கண்டிப்பாக வராது அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் சரியாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இடது பக்கம் மூளை பாதிக்கப்பட்டிருச்சுன்னு அவங்களுக்கு பேச்சு வராது. புரியுதுங்களா? பேச்சு வராது கை கால் வராது. பேச்சு வராதவங்க எப்படி செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணும் போதே ஹார்ட்ல பிரச்சனை இருக்கான்னு ஒரு இசிஜி எடுத்துரும். இசிஜி எடுக்கும் போது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு புதுசா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா சப்போஸ் இந்த பேச்சு வர இடத்துல வந்து கிளாட் இல்லைன்னா பேஷண்டே சொல்லிடுவாங்க எனக்கு மைல்டா செஸ்ட் பெயின் இருக்கு இல்ல மூச்சு விட டெனரல் இருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை பேஷண்ட் சொல்லிடுவாங்க. ஆபத்துகரமான வியாதி தான். இது பெருசு அது பெருசு. ஏன்னா இதயம் இல்லைனாலும் மூளை இருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. மூளை வேலை செய்யாம இதயம் வேலை செஞ்சும் எந்த பிரயோஜனம் இம்பார்ட்டன்ட். கார்த்திகே இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கலில் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இது வரைக்கும் இந்தியாவில் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணல. ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் தனித்தனியாக பேசியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டும் வந்த விஷயங்கள் இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி உலகத்திலேயே இது வந்து ஒரு மில்லியனில் ஒருத்தருக்கு தான் இது வரக்கூடிய வியாதி. அதை கண்டுபிடிக்கின்றது ரொம்ப அரிய விஷயம். அதையும் ஒரே டைமில் கண்டுபிடிச்சி 83 வயசு முதியவரை ஹார்ட் அட்டாக்குக்கும் பிரெயினுக்கும் ஒரே டைமில் ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிவிட்டு மூளைக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி குணப்படுத்தியிருக்கோம். இது 83 வயசு முதியவர் மட்டும் கிடையாது. இதே 32 வயசுலேயும் வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் விஷயமும் வந்திருக்கு ஸ்ட்ரோக் விஷயமும் வந்திருக்கு. அவருக்கும் இதே மாதிரி கிளாட்டை ரிமூவ் பண்ணி இது ஹார்ட்டுக்கும் ஆன்ஜியோ பண்ணி குணப்படுத்திருக்கோம். இப்போது அந்த 83 வயசு முதியவரும் அவரோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. 32 வயசு கார்பரேட்டில் வேலை செய்கிறாரு அவரும் அவரோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. இது என்னென்னா ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு
எஸ்பெஷலி பக்கவாதம் வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது மக்கள் மத்தியில். அப்படி கிடையாது, ஈவன் ஹார்ட் அட்டாக்கும் கூட வந்த பேஷண்ட்டையும் வயதான முதியவரையும் காப்பாற்றிருக்கோம், இளைய வயசு உள்ளவரையும் காப்பாற்றிருக்கோம், அவங்களோட வேலையை செய்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கோம். இதுக்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வேணும். அதாவது பக்கவாதம் வந்தால் இது வைத்தியமே இல்லை அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. தெர் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ் ஸ்ட்ரோக் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் ப்ராப்ளம், டெஃபினெட்லி தெர் இஸ் அ ட்ரீட்மெண்ட். பக்கவாதம் வயதானவங்களையும் பாதிக்கலாம், வயது கம்மியாக இருக்கவங்களையும் பாதிக்கலாம். இந்த வயசில் தான் பாதிப்புன்னு கிடையாது, எந்த வயசுலையும் வரலாம். இதுக்கான ப்ரூஃப் தான் நாங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா வயசுலேயும் வந்தவங்களுக்கு நீங்கள் வந்து இமீடியட்டாக ப்ரிவென்ஷன் பண்ண பாருங்கள். கரெக்டான டைமில் தூங்கணும், ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் தவிர்க்க வேண்டியது, ஆல்கோஹால் தவிர்க்கணும், உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. இது இருந்தாலே ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ், பிபி சுகரை மானிட்டர் பண்ணிங்க, கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரோக்கும் ஹார்ட் டிசீஸும் நீங்கள் தவிர்க்கலாம். இந்த கோல்டன் அவர் என்ன டைமிங்? கோல்டன் அவர்ன்றது ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்து கரெக்டாக 4.5 மணி நேரத்துக்குள்ளார வரணும். 4.5 மணி நேரத்துக்குள்ளார வந்தால் கிளாட்டை கரைக்கிற ட்ரக் கொடுத்து அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிவிடும். சப்போஸ் அதை தாண்டி வந்துட்டாங்க, பெரிய கிளாட்டாக இருக்குன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே மூளைக்கே போயிட்டு ஆன்ஜியோ பண்ணி கிளாட்டை ரிமூவ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இப்போ நம்ம ஊர்லேயே வந்துருச்சு, அதுவும் நம்ம பண்ணி குணப்படுத்திடுவோம். தேங்க்யூ சார்.